பிசி பார்ட் 16 டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸ் பார்த்துட்டுருக்குறோம். எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 9. யூ ஆர் கிவன் இஃப் அர்ஜிஏ ஈக்குவல் டு திஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அதில் வந்து ஏ இன்வர்ஸுக்கு பதிலாக டைரெக்டாக ஏ கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ ஏ கேட்டப்போ அதுக்குரிய ஃபார்மில் வந்து ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ ஆஃப் டிட்டர்மினன்ட் அர்ஜிஏ தென் அட்ஜ் ஆஃப் அர்ஜிஏ. பட் இதில் ஏ இன்வர்ஸ் கேட்குறப்போ இதனுடைய ஃபார்முலா அந்த அட்ஜாஃப் அப்படிங்கிறது இல்லை. ஸோ யூ ஷுட் நோ டவுன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் ஆஸ்ட் ஏ ஆர் ஏ இன்வர்ஸ். நவ் கம்மிங் டு த ப்ராப்ளம். இப்போ அட்ஜேக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா ஃபார்முலாவில் வந்து டிட்டர்மினன்ட் இருக்குது. ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது உனக்கு தெரியும். இந்த 0 × something 0, அடுத்தது ஒரு மைனஸ் எடுப்போம். ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸு, நமக்கு ஃபார்முலா படி ஒரு மைனஸ் வரும். அது எல்லாமே நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே 36. இந்த கொஸ்டின் எல்லாம் இந்த நாட் ஈக்குவல் டு 0 எழுதவும் இல்லை, அப்படி எழுதக்கூடாது. கிரேட்டர் தேன் 0, பிகாஸ் நம்ம இன்வர்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கல. அப்படி கண்டுபிடிக்கிறப்ப தான் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதுவோம். நவ் யூ சப்ஸ்டியூட் இன் த ஃபார்முலா. ஸோ 1/√ 36. அஜிஏ வந்து கொஸ்டின்டே கொடுத்துருக்கு. யூ ஆர் கிவன் அஜிஏ இந்த கொஸ்டின் இட் செல் போட்டுட்டு ரூட் ஆஃப் 36 என்ன 6. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் திஸ் வேல்யூ. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. ஃபைண்ட் அட்ஜ் ஆஃப் அஜிஏ இஃப் அஜிஏ இஸ் கிவன். ஸோ இது கொஞ்சம் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கிறத கொஞ்சம் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட் டவுன் பண்ணிக்கணும். ஸோ யூ ஆர் கிவன் அஜிஏ அண்ட் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அட்ஜ் ஆஃப் அஜிஏ. ஸோ இப்போ இது கம்ப்ளீட்டாகவே ஒரு ஏ அப்படிங்கிற மாதிரி நீ ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிக்க. அப்போ நம்ம ஏ அஜிஏ எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த சிட்ரனி கோவேன்னு சொல்லுவோம் இல்லையா, தட் மீன்ஸ் கோ ஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி இங்கே என்ன போடுவோம், டிரான்ஸ்போஸ் போடுவோம். போன வீடியோஸில் எல்லாமே இது தனியாக பார்த்தோம். பார்த்துட்டு அந்த ஃபார்முலாவை எழுதி டிரான்ஸ்போர்ட் போட்டுட்டு இது வந்து ஒரே ஸ்டெப்பாக அப்படியே அஜிஏன்னு போட்டுட்டு யூ ஆர் ரைட்டிங் ஆல் த கோ ஃபேக்டர்ஸ் இந்த டாப்பில் வந்து டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இது எல்லாமே இந்த கால்குலேஷனெல்லாம் முடிச்சுட்டு இந்த டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற இடத்துல அதை எடுத்துடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த ரோ இருக்கு இல்லையா, இந்த ரோவை அப்படியே காலமாக மாற்றி அட்ஜ் ஆஃப் அட்ஜியை வந்து கண்டுபிடிச்சோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 mark கொஸ்டினில் தான் வரும். அண்ட் நவ் கொஸ்டின் நம்பர் 11. ஏ வந்து 1 tan x − tan x 1, ஸோ தட் ஏ டிரான்ஸ்போஸ் தென் ஏ இன்வர்ஸ், அதனுடைய மல்டிப்ளிகேஷன் இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கணும். ஸோ யூ ஆர் கிவன் ஏ. இப்போ நம்ம ஏ டிரான்ஸ்போஸ்னா என்ன அர்த்தம், அப்படியே ரோவை என்னவா மாற்றுவோம், காலமாக மாற்றிட்டோம். ஸோ இந்த ரோவை அப்படியே காலமாக மாற்றிட்டோம். திஸ் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ ஒரு இது வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஓவர். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ் வழக்கமாக நமக்கு தெரியும், ரொம்ப வெல் நோன் ஃபார்முலா, 1/determinant ஏ இன்ட்டு அஜிஏ. தொடக்கத்தில் வந்த அந்த ஸ்டெப்பு தான் வந்து இப்போ இந்த இடத்துல வருது. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ நீ கண்டுபிடிச்சிரு, தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, கண்டிப்பாக அது எழுதணும். உடனே நம்ம என்ன எழுதணும், நான் 0 மேட்ரிசஸ் இந்த இடத்துல, தென் இட் ஹேஸ் இன்வர்ஸ், அதாவது பூஜ்ஜியமற்ற கோவைன்னு எழுதிட்டு அது நேர்மாறாணி கிடைக்கும் அப்படின்னு எழுதிட்டு அஜிஏ அஜிஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2/2 மேட்ரிக்ஸ்க்கு அப்படியே மாற்றி எழுதுவோம். இதை அங்கேயும் அதை இங்கேயும் எழுதி இதோட சைனை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். ஸோ அது எழுதியிருக்கு. இப்போ அந்த ஃபார்முலாவில் டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். ஸோ ஏ இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணிட்டா அந்த RHS ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் LHS. ஜஸ்ட்டு யூஸ்வல் மல்டிப்ளேஷன் தான். நம்ம எப்படி ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளேஷன் எப்படி செய்வோம், இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அப்படி எடுப்போம் இல்லையா. ஸோ இன் திஸ் வே யூ ஆர் டேக்கிங். ஸோ 1 × cos²x, தென் −tan x, இதை இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணுறப்ப டேன் எக்ஸ் எப்படி எழுதுவோம், sin x / cos x எழுதுவோம். ஸோ அது வந்து கேன்சல் ஆகும். இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஸோ −sin x / cos x, tan x sin x / cos x எழுதிட்டோம். அப்புறம் sin x cos x நம்ம அந்த ரோலையே இருக்குது, அந்த காலத்தில் இருக்குது. ஸோ cos x கேன்சல் ஆகிட்டு sin x × sin x sin²x, அங்கே மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸும் வருது. ஸோ cos²x − sin²x. ஸோ இன் தட் வே
ஃபஸ்ட் ரோ, அடுத்து என்ன எடுக்கிறோம், செகண்ட் காலத்து எடுக்கிறோம். செகண்ட் காலத்து எடுக்கிறப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த டேன் எக்ஸையும் காஸ் ஸ்கொயர் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ டேன் எக்ஸ் வந்து சைன் பை காஸ் அந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா ஒரு காஸ் வந்து கேன்சல் ஆகிட்டும், கேன்சல் ஆனது போக இந்த டேர்ம் வந்து கிடைக்கும். ஸோ சிமிலர்லி இது அதர் திங் ஆல்சோ. ஸோ தட் நம்ம இதுக்கு இது வந்து இந்த ஃபார்முலா வந்து வி நோ த ஃபார்முலா காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் டூ எக்ஸ். இது நம்ம லெவன்த்லேயே பார்த்துருக்கோம். அதே மாதிரி டூ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் டூ எக்ஸ். ஸோ அதோட சிம்பிளிஃபிகேஷன் இந்த இடத்துல எழுதிட்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸில் இதுதான் கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்கு. இது வேணால் வெரிஃபை பண்ணிக்க, அங்கே என்ன இருக்குது, காஸ் டூ எக்ஸ், சாரி ஷோ தட் காஸ் டூ எக்ஸ் சைன் டூ எக்ஸ் சைன் டூ எக்ஸ் காஸ் டூ எக்ஸ். அந்த மைனஸை பார்த்துக்க, காஸ் டூ எக்ஸ் சைன் டூ எக்ஸ் சைன் டூ எக்ஸ் காஸ் டூ எக்ஸ். ஸோ இந்த வீடியோ இதோட ஓவர். அடுத்த சமயம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.